வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து நம்ம பாரம்பரியமான உடை வேஷ்டி எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோம். என்னடா வேஷ்டி கட்ட சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது கட்ட தெரியாததால் தான் எல்லாருமே இப்போ ரெடிமேடுக்கு போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா வச்சுக்கோங்க, வேஷ்டியும் அந்த ஷர்ட்டும் போட்டு போனாலே ஒரு நல்ல மதிப்பு தான். இப்ப எட்டு மொழம் வேஷ்டி இருக்கு இல்லையா, அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கவங்களால கட்ட முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா இருக்கவங்க கட்டலாம். இப்ப வந்து என் பையன் நிக்கிலுக்கு வந்து அந்த நாலு அந்த எட்டு மொழம் வேஷ்டி எப்படி கட்டுறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இவர் பேர் வந்து விஷ்வா. இப்ப இவர் தான் வந்து நமக்கு கட்டி காமிக்க போறாரு. இந்த பாருங்க, இந்த இது வருது இல்லையா, இந்த பார்டர், இது வந்து உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், இந்த எட்டு மொழ வேஷ்டியை முதல்ல வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, ஒரே நிமிஷம் சார், விஷயம் ஒரே நிமிஷம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இவனுக்கு இந்த அளவு மட்டும் வேணுங்கிறதுனால நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு பாகமாக மடிச்சுக்கோங்க. பிடிச்சிக்கோங்க, ரெண்டு பாகமாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா டைட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம், இதுதான் இந்த இடத்துல ஒரு இது நீங்கள் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிக்கலாம், அவரவே வராது. இந்த இடத்துல வரும்போது நல்லா மடிச்சு விட்டுருங்க, நல்லா டைட்டாக, நல்லா டைட்டாக மடிச்சு விட்டுருங்க ஃபுல்லாக. இந்த பாருங்க, இந்த மாதிரி பெல்ட் போட்ட மாதிரி, பெல்ட் போட்ட மாதிரி நல்லா மடிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். பாருங்க பாருங்க, கால் பிடிச்சி விட்டுருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். நடக்கிறதுக்குலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து கட்டினீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவரவே அவர், அது கவலையே பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக போகலாம், பெல்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது, அதில் விஷயம் அவ்வளோ நல்லா டைட்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாட வேணாம்னா அந்த பக்கம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுடைய நீங்கள் கம்ஃபர்டபுளுக்கு எப்படியோ அதை பார்த்து கட்டிக்கோங்க. இப்போ வேஷ்டி எப்படி கட்டுறதுன்னு பார்த்துருப்பீங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நான் அப்புறமா சந்திக்கிறேன்.